வெஜிடேரியன் பிரியர்களுக்காக மஷ்ரூம் பிரியாணி ஹபிஜாஸ் கிச்சனில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக மட்டன் பிரியாணி போலயே இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதுபோல் தாங்க இருந்தது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹபிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளை கண்ணா வைங்க ஃபஸ்ட்டு நாம் அரிசி சாதம் அடித்து எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற அதே பச்சரிசி தாங்க பாஸ்மதி ரைஸ் இல்லை துளசி அரிசி புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்க அதை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் புதினா மல்லி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கேஸை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி கொதித்து இந்த அரிசியை ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்குமே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கேஸு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து போயிடும்னு சொல்லுவாங்க பச்சரிசி இல்லை அதனால் அரிசி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கிண்டிக்கலாம் ஒரு தொண்ணூறு சதவீத அளவுக்கு வேக வச்சதுக்கப்புறம் வடிச்சுக்கலாம் நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரைஸ் வடிப்போம் பாருங்கள் அதை விட கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் வடிச்சுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கங்க பத்தலைனா பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வடிச்சுக்கலாம் வேற ஒரு பாத்திரம் வச்சு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் பட்டர் ஐம்பது கிராம் தேங்காய் ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இதுபோல் அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க புலாவ் பிரியாணி குஸ்கா செய்கிறதுக்கெல்லாம் அப்போ தான் கிண்டறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அரை கிலோ ரைஸ்க்கு ரெண்டு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமேவே வெந்துடும் அதே போல் கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனால பிரியாணியில் சாப்பிடும்போதும் கொஞ்சம் உப்பு சார்ந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டார்க் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை மட்டன் சிக்கன் பிரியாணிக்கு வர்றது போல் போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி ஸ்ட்ரெச்சர் வந்து செய்யும் செய்யும்போது சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால புதினா கொஞ்சம் மல்லியில் கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துனிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குங்க எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்னா கூட இன்னும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் நாலு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணிக்கு நார்மலாகவே நீங்கள் செய்யும்போது பூண்டு அளவு கொஞ்சம் ஜாஸ்தியும் இஞ்சி அளவு கம்மியும் அதாவது எழுவது சதவீத அளவுக்கு பூண்டு சேர்த்திங்கன்னா மீதி முப்பது சதவீத அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு மட்டுந்தான் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்க்கணும் நான் இந்த மஸ்ரூம் பிரியாணிக்கு வந்து எழுபத்தஞ்சு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் புளிப்பில்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு கிண்டிக்கங்க வெங்காயம் எந்தளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு எடுத்து பேஸ்ட் போல் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிடும்போது எடுத்து வெளியில் போடணும்னு அவசியம் இருக்காதுல்ல அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் இது போல் பேஸ்ட்டு தாங்க அரைச்சி யூஸ் பண்ணுறது தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தகுந்தது போல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கங்க நம்ம அதுக்கப்புறம் சாதம் வடித்து ஆட் பண்ணுறதுனால ராஸ்மெல் ஃபஸ்ட்டே போயிருக்கணும் கழுவி வச்சுருந்த காளானை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க வெந்ததுக்கப்புறம் ஆயிரும் அதனால தான் பெரிய சைஸாக நான் ஒன் பை டூவாக கட் பண்ணியிருக்கேன் காளான் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் காளான் சீக்கிரமே வெந்துடும்ல அதே போல் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அரை லெமன் மட்டும் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க புளிப்புலாத தயிர் சேர்த்துருக்கறதுனால நான் அரை லெமன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் கால் கப்பு தேங்காய் பால் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் சேர்க்குறதுனால சூப்பரான ஒரு ஒரு அப்படி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டும் தொண்டைக்கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் என்ன இதே சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க ட்ரையாக இருக்காது அதுக்காக தான் இந்த தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து நம்ம செய்கிறது இந்த கிரேவியை கொஞ்சம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாதத்து மேலே இந்த கிரேவி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் சாதம் குழையும் இல்லாமல் நீங்கள் வடிச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம மட்டுந்தான் உதிரி உதிரியாக இருந்தால் மட்டும்தான் போதும் நம்மளுக்கு அதே ஸ்டேஜில் இருக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் குழைவாக வடிச்சிட்டிங்கன்னா கிண்டனதுக்கப்புறம் சாதம் குழைவாக இருக்கும் டேஸ்ட்டு அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது சின்ன சின்ன ப்ராசஸ் தான் ஆனாலும் கவனமாக செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கிரேவியில் சாதம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் தான் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இந்த காளானில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குல்ல ஒரு சிலருக்கு அவங்களெலாம் இதை அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டால் ப்ரெஷர் வந்து கட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறாங்க இதே கோளாறு உள்ளவங்களுக்குமே காளான் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும் அடிக்கடி உணவில் அதாவது வாரத்தில் ரெண்டு டைமாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க இது போல் பிரியாணியாகவோ கிரேவியாவோ வச்சு சாப்பிடுங்க அதே போல் காளான் சூப்பாகவுமே நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் வச்சு நீங்கள் ஈவினிங் நேரத்தில் சாப்பிட்லாம் சூப்பு சாப்பிட்றதுனால இந்த சுவாச கோளாரெல்லாம் உள்ளவங்க அதாவது ஆஸ்துமா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் சூப்பாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே க்யூர் ஆகுன்னு சொல்கிறாங்கங்க புதினா மல்லி எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தம் வச்சுக்கலாம் தம் வச்சுக்கலான்னா நீங்கள் கேஸ் ஆன்ல இருக்கக்கூடாது கண்டிப்பாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தேங்க் யூ